வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கடலைப்பருப்பு சேர்த்து கார சட்னி அரைக்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பொன்னிறமாக வர வரையும் வறுக்கணும். இப்போ பொன்னிறமாக வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு. இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் ஓரளவு வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தோம்னா சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இது கூடயே வதக்கிக்கலாம். இதுக்கு 6 காஞ்ச மிளகாய் காரம் சரியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதை எடுத்துடலாம். அதே கடாயிலே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி வந்து இந்த அளவு சேர்த்தா போதும். தக்காளியும் புளியும் வதங்கிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து 4 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதை அரைக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட மீதி உள்ளதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் கடுகு, கறிவேப்பிலை, 1 பிஞ்ச் பெருங்காய பவுடர் தாளிப்பு அதில் சேர்த்துடலாம். இட்லி தோசைக்கு பொருத்தமான சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.